ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சான்முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி காரக்கறி. சிம்பிளா குயிக்கா பண்ணக்கூடிய இந்த மசாலா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். மசால் தோசை, சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதத்துக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ பீஸ் மசாலாவை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை கட் பண்ணி பாயில் பண்ணி தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா தாளிச்சுக்கோங்க. 1/4 கப் அளவு ஸ்லைஸ்டு ஆனியனையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். அடுத்து நம்ம பூண்டு ஒரு 10 பல்லு இடிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு 1/4 கப் அளவு பச்சைப்பட்டாணியும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். பச்சைப்பட்டாணி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். இதுல நம்ம வந்து தண்ணி சேர்க்க போறதில்ல, அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்லயே இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி தோல் உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் இதுல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை லோ ஃபிளேம்லயே குக் பண்ணிக்கலாம். எவ்ரி 1 மினிட் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. டேஸ்டியான உருளைக்கிழங்கு பட்டாணி காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குக் வித் சான்முத்துவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.